Hello friends, welcome back to another DIY video. In this DIY, we will see rose petals, 4 types of pack, and then 1 type of cream. Rose pack, we will first rose powder. Rose powder, we will make rose petals in the rose. அப்ப நமக்கு ஃபைன் பவுடரா கிடைக்கும் ஜல்சிட்டேன் இத பாருங்க நமக்கு ரோஸ் பவுடர் கிடைச்சிருச்சு இப்போ நம்ம பேக் செய்ய ஆரம்பிச்சிரலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை ஸ்கின்காக நம்ம பேக் செய்ய போறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கேன் அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல இந்த ரோஸ் பெட்டல் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறமா கர்ட் ஆட் பண்ணிட்டு நான் mix பண்ணிக்கோங்க ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இந்த ஃபேஸ் பேக்க தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க இந்த ஃபேஸ் பேக்க நீங்க உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 minutes கழிச்சு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் பேக் வந்து திக்கா இருந்தா நீங்க இன்னும் கொஞ்சம் தயிர் யூஸ் பண்ணி அதனால mix பண்ணிக்கலாம் ஏனா பேக் திக்கா இருந்தா ஃபேஸ்ல அப்ளை பண்ண முடியாது இத கரெகட்டான கன்சிஸ்டன்சி நெக்ஸ்ட் oily skin க்கு ஒரு ஃபேஸ் பேக் பார்க்க போறோம் இந்த மாதிரி ஒரு பவுல்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் பெட்டல் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கல்லமாவு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்துட்டு mix பண்ணிக்கோங்க பால்ல வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கு அதனால ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணோம் இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்க ஃபேஸ்ல இருக்க பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணும் அதுக்கு அப்புறமா சன் டான்ஸ் கூட ரிடூஸ் பண்ணும் நெக்ஸ்ட் நம்ம எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே ஏத்த ஒரு பேக் தான் பார்க்க போறோம் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த ரோஸ் பெட்டல் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் ஆட் பண்ணிருக்கேன் ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதுக்கு அப்புறமா நான் வந்து பால் ஏடு ஆட் பண்ணிக்கிறேன் பால் ஏடு தான் வந்து இந்த பேக்குக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் பால் ஏடு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நான் டிஸ்டில்ட் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் வந்து ஹோம் மேடா இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா mix பண்ணிடலாம் நல்லா mix பண்ணிக்கோங்க இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே சூட் ஆகும் நெக்ஸ்ட் ஸ்கின் பிரைட்னிங்க்கு ஒரு ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம் பவுலில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் பெட்டல் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ரோஸ் டிஸ்டில் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாண்டல்வுட் ஆயில் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஹோம் மேட் தான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதுக்கப்புறமா கொஞ்சமாக அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஸ்டோர் பாட் அலோவேரா ஜெல் தான் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா mix பண்ணிக்கலாம் தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இது ரொம்ப திக்காக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் ரோஸ் டிஸ்டில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கிறேன் கடல மாவில் எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே மாதிரி வீட் ஃப்ளவர்லையும் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம வந்து வீட் ஃப்ளவர் ரெகுலராக ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரப்ப நம்ம ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் ஆக்னி அதுக்கப்புறமா டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும் ஃபைனலாக நம்ம ரோஸ் பெட்டல் க்ரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஸ்டோர் பாட் ஆலோவேரா ஜெல் தான் இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாண்டல்வுட் ஆயில் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன் சாண்டல்வுட் ஆயில் சேர்த்துட்டு பீட் பண்ணுறப்ப நமக்கு நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும் இந்த க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா க்ரீமி டெக்ஸ்சர் வந்துருச்சு இப்போ வந்து இல்லை நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த ரோஸ் பெட்டல் பவுடர் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு இது சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ரோஸ் பெட்டல் ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு இந்த ரோஸ் பெட்டல் க்ரீம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 நாளைக்கு வரைக்கும் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் ரோஸ் பெட்டல் க்ரீமை நீங்கள் செஞ்சுக்கலாம் இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப ஃபேஸ் நல்லா ஒயிட்னிங் ஆகும் இந்த சம்மரில் இந்த ரோஸ் பெட்டல் பேக்கையும் அதுக்கப்புறமா க்ரீமையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இந்த சம்மரில் வர வேர்க்குருவை வந்து இது ரெடியூஸ் பண்ணும் அதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின்னை சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் க்ளோவிங்காகவும் வச்சுக்கும் ரோஸ் பெட்டல்ஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களோட ஸ்கின்ல இரிட்டேஷன் வராமல் பார்த்துக்கும் இந்த எல்லா ஃபேஸ் பேக்கையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு டிஐஒய் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய்